இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1-ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30-ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதாவது மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் அப்படின்றது, ஏப்ரல் மாதத்துடைய கிரக சஞ்சாரம், 44 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த மாதம் நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுதுங்க. உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு மிடுக்கு இருக்கும், அதன் மூலம் நீங்கள் சில காரியங்களை சாதித்து கொள்வீங்க. சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரும் என்றாலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் சிறந்த பணிக்கான அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. உத்தியோக பாதுகாப்பையும் நீங்கள் உணர்வீங்க. கடின உழைப்பின் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியமும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். முதலாவதாக உங்களுக்கு இந்த மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு மற்றும் அன்யூன்யம் காரணமாக குடும்பத்தில் குதூகலம் இருக்குங்க. அதாவது சமரசமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நல்லுறவை வளர்க்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் செலவு செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் நட்புடன் பழகுவீங்க. உங்கள் நடத்தை எதிர்பாலினத்தவரை கவரும் வகையில் அமைந்திருக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நல்லது நடக்க உங்களுக்கு லட்சுமி பூஜை பரிந்துரைக்கப்படுகின்றதுங்க. அடுத்ததாக உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் நிதிநிலையை சிறந்த முறையில் நிர்வகிப்பீங்க. உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் பணம் சம்பாதிப்பீங்க. பண விஷயத்தில் மிக சிறந்த முக்கியமான மாற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு மூலம் பணம் கிடைக்க பெறுவாங்க. உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில் ரொம்பவே நன்மை அளிக்கும் விதமாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய நிதிநிலையில் சிறந்த பலன்கள் மேன்மை பெற உங்களுக்கு குபேரன் பூஜை பரிந்துரைக்கப்படுது. அடுத்ததாக வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் உத்தியோகத்தின் மூலம் நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தின் மூலம் கணிசமான வருமானம் பெறுவீர்கள். பணியிடத்தில் சக பணியாளர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் பிறரிடம் பேசும் பொழுது உங்கள் பேச்சில் கவனமும் வேண்டுங்க. பல வகையில் உங்களுக்கு வருமானம் மற்றும் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் பேச்சில் மட்டும் கவனம் வேண்டுங்க. நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர் என்றால் இந்த மாதம் உங்கள் தொழில் வெற்றிகரமாக நடக்கும். என்ற போதிலும் தொழில் குறித்த எந்த ஒரு நடவடிக்கையிலும் நீங்கள் 1-2 முறை யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கிணங்க நீங்கள் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும். உங்கள் பொறுமையை இழப்பதன் மூலம் தொழில் பாதிப்புகள் ஏற்படுங்க. வெளிநாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் என்றாலும் அதிலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையை கொடுக்குங்க. லாபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைத்தாலும் பேச்சு மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. மேலும் மேசம் ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் கடுமையான உழைப்பை மேற்கொள்வாங்க. உழைப்பு உயர்வு தரும் என்ற நம்பிக்கை உங்களின் தன்னம்பிக்கையாகி உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். தொழிலில் பெயரும் புகழும் பெறுவீங்க. தொழில் தொடர்பான அலைச்சல்கள் இருந்தாலும் அவை உங்களுக்கு நன்மையே அளிக்குங்க. அதாவது அலைச்சலுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும், அதற்கேற்ற நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வல்லுநர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களே கிடைக்கவிருக்கின்றது. மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க
வேலை மற்றும் தொழிலில் மேன்மை பெற சூரியன் பூஜை மேசம் ராசியான உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. பெரிய அளவிலான பாதிப்புகள் அல்லது நோய்கள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லை. என்றாலும் உங்கள் உணவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. தினமும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். கண்கள் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்க. நீண்ட நேரம் செல்போன் மற்றும் தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்க்க வேண்டுங்க. கண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகள், உங்களுக்கு சேராத உணவுகளை முடிந்தளவு தவிர்ப்பது நல்லதுங்க. எண்ணெயில் பொறுத்த உணவுகளை தவிர்ப்பது வயிறு சம்பந்தப்பட்டமான நோய்கள்லிருந்து உங்களை காப்பாற்றும். அதே போல் எந்த ஒரு உணவை எடுத்துக்கொண்டாலும் அது ஆரோக்கியமானதா என்று பார்த்து நீங்கள் உண்ண வேண்டுங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட அங்காரக பூஜை உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. அடுத்ததாக மாணவர்கள், அதாவது கல்வி பயிலும் மேசம் ராசி மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1'ஆம் தேதி முதல் 30'ஆம் தேதி வரை மிகவும் சிறந்த மாதமாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பவே தைரியமாக செயல்படுவீங்க. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி காண்பாங்க. அதாவது நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று நம் படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என்றே சொல்லலாங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். கல்விக்கான உதவித்தொகை வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் இப்பொழுது நீங்கள் விருப்பம் நிறைவேற காண்பீங்க. அதே போல் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களும் அதில் வெற்றி காண்பாங்க. இவ்வாறாக மேசம் ராசிக்காரர்களுக்கு பல வகையில் நன்மைகள் கிடைத்தாலும் பேச்சில் மட்டும் கவனமாக இருப்பது சிறந்ததுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குடும்பத்திலும் மகிழ்ச்சியே இருக்கும். தொழிலையும் நீங்கள் முன்னேற காண்பீங்க. மற்றும் மற்றவருடன் பேசும் பொழுது கவனமும், மேலும் தொழில் விஷயத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பதை சற்று கவனமாக எடுக்க வேண்டுங்க. மேலும் கல்வியில் நீங்கள் மேன்மை பெற உங்களுக்கு ஹனுமான் பூஜை பரிந்துரைக்கப்படுகின்றது. மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கைக்கு ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. சில முக்கியமான கிரகங்கள் இந்த மாதத்தில் தங்கள் ராசி வீட்டில் மாறக்கூடும். இதன் விளைவாக உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சனி மற்றும் குரு உங்கள் ராசியின் 10வது வீட்டில் இருக்குங்க. இதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாதுகாப்பானதாக வைத்திருக்க முடியும். மாணவர்களின் பார்வையில் பார்க்கும் பொழுதும் ஏப்ரல் மாதம் நல்ல முடிவுகளையே வழங்குங்க. 12வது வீட்டின் 5வது வீட்டின் அதிபதி சூரியன் இருப்பது வெளிநாட்டு கல்லூரி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள், நீண்ட காலமாக காத்திருப்பவர்களுக்கு கை கொடுக்கும் வகையில் இந்த காலகட்டம் அமைந்திருக்கின்றதுங்க. சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி திருமணம் ஆனவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 7வது வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்ப்பார். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல் உறவை நீங்கள் பேணுவீர்கள். இது உறவில் அன்பை அதிகரிக்கும் மற்றும் உறவை இனிமையாக்குங்க. பொருளாதார ரீதியாகவும் மாதத்தின் ஆரம்பம் மிகவும் நன்மை அளித்தாலும் சற்று பலவீனமாகவும் இருக்கக்கூடுங்க. எனவே பொருளாதார விஷயத்தில் சற்று கவனமாகவும் இருங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருங்க. கண்கள், வாய்ப்புண்கள் மற்றும் வாய் அல்லது பல்வலி, லேசான காய்ச்சல் அல்லது தோல் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் தொந்தரவு செய்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில், அதாவது ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இருக்கும் நாட்களில் உங்களுக்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 7, 8, 9, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நீங்கள் நினைத்த செயல்கள் அனைத்தும் நடக்குங்க. உங்களுக்கான சுப நாட்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக உங்களுக்கு அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 10, 11, 12, 13, 21, 21, 22, 24, 25, 26, 27, 28,
29 மற்றும் 31 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நாட்களில் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு 44 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கவிருக்கின்றதுங்க. மேலும் உங்களுக்கான பரிகாரமாக நீங்கள் தினமும் சூரியனை வணங்க வேண்டுங்க மற்றும் உங்கள் நெற்றியில் குங்கும பொட்டு வைக்க வேண்டும். இவ்வாறாக எளிய பரிகாரமாக இதனை செய்தாலே உங்களுக்கு இன்னும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. எனவே 44 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் என்பதை ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்குங்க. ஏப்ரல் மாதம் 1 தேதி முதல் 30 தேதி வரை மேசம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.